ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் வந்து நான் நிறைய ஷேர் பண்ணது கிடையாது, ஒரு சில வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி சீசன் அப்படிங்கறதுனால ஒரு சில ப்ராடக்ட் வந்து நான் மீஷோல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணேன், அந்த ப்ராடக்ட்லாம் என்னென்ன, அதோட ப்ரைஸ் என்னென்ன, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய லேடிஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் ஹால்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்படி பிடிச்சிருக்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறது டவுட்லேயும் நிறைய பேர் இருந்துட்டு விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பீங்க நிறைய ப்ராடக்ட்டை. ஸோ அப்படி இருக்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் பண்ண ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்ன, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய லேடிஸ்க்கு ஷாப்பிங் ஹால் தான் ரொம்பவே பிடிக்கும், அதுவும் ஷாப்பிங் பண்ணுறதுனா லேடிஸ்க்கு பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி நான் காட்டியிருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே மீஷோவில் பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ப்ராடக்ட் கோடு தான் கொடுப்பாங்க. அந்த கோடு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் ஒவ்வொரு ப்ராடக்ட் காட்டும் போதும் அதோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த கோட் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரேட்டையுமே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மீஷோ ஆப்பில் நமக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து இமேஜ் கொடுத்துருக்காங்க, நம்ம கை கிடச்சதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டோட இமேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ரெண்டு ஃபோட்டோஸுமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி வாங்க, லேட் பண்ணாமல் நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு லாங் கெவுன் மாடல் தான் பார்க்க போகிறோம். இதோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குங்கும கலர்னு சொல்லலாம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. நெக் வந்து நமக்கு போட் நெக் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவில் மட்டும் நமக்கு செக்டு பேட்டர்னில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் கெவுனுமே நமக்கு பிளெயினாக தான் இருக்குது. பாட்டமில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லீவில் கொடுத்த மாதிரி ஒரு செக்டு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. வியர் பண்ணும்போது ரொம்பவே டீசெண்டான ஒரு லுக் இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் நல்ல ஒரு ராயல் லுக் நமக்கு கிடைக்கும். கிளாத் வைஸ் பார்க்கும்போது இது வந்து ரயான் மெட்டீரியல். ரயான் வந்து சொல்லவே வேணாம், நல்லவே ஒரு சாஃப்டான மெட்டீரியல் தான். பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளெயினாக தான் இருந்தது. மீஷோவில் நமக்கு இந்த மாதிரி பிக்சர் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க, பட் என் கைக்கு வரும்போது இந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி தான் இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு நெக் பின் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு கெவுனுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நெக் பின் பார்த்தேன். நம்ம பிளெயினான ஒரு குர்த்தியோ இல்லை இந்த மாதிரி கவுன்ஸ் வியர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம இந்த நெக் பின் வந்து வியர் பண்ணிக்கலாம். அதுவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிசைனாக இருக்கும், பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம இந்த பின்னை வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணுறதுக்கு இந்த பின்னோட பேக் சைடு வந்து ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரெண்டு பக்கமே வந்து பின் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் நம்ம எப்படி குத்துவோம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸில் வந்து வியர் பண்ணிக்கணும், அதாவது ஸ்டிக் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபுல்லாக வியர் பண்ணிட்டேன். வியர் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். இது ரொம்பவே பார்க்குறதுக்கு நீட்டாக எலகண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நெக் பின்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா மற்ற ட்ரெஸ்ஸுங்க கூடயே நம்ம வந்து பேர் பண்ணி போட்டுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சாரீ தான். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கலர் பிளெயின் சாரீ. இதோட மெட்டீரியல் வந்து ஜார்ஜர் மெட்டீரியல். ட்ரிபிள் கலர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. மேல் போர்ஷன் பார்த்திங்கன்னா லைட்டாகவும் நடு சென்டர் போர்ஷன் வந்து கொஞ்சம் டார்க்காகவும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கான்ட்ராஸ்டான ஒரு கலர் வந்து பாட்டமில் கொடுத்துருந்தாங்க. பாட்டமில் க்ரீன் கலரில் லேஸ் டிசைன் பண்ணியிருந்தாங்க. சாரீ ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு பல்லு இந்த மாதிரி தான் இருந்தது. பல்லுவில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பேர்ல்ஸ் மாதிரி அவங்க வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. சாரீ ஃபுல்லுமே வந்து நமக்கு இந்த மாதிரி இல்லை, பல்லு போர்ஷனில் மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டி மணி மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த சாரீ பார்த்தோன்னே கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். பல்லு வரைக்கும் நமக்கு வந்து அந்த குட்டி குட்டி மணி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கீழே பாட்டமில் அந்த கான்ட்ராஸ்டான டார்க் ப்ளூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் மட்டும்தான் குட்டி குட்டியாக மணி வச்சு அவங்க ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. சாரீ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி பிளெயின் சாரீலாம் வியர் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம சாரியோட ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்டான நேவி ப்ளூ கலரில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸோட பேக் சைட் பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக்னா தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த நெக்கில் வந்து சாரியில் இருக்கக்கூடிய பீஸஸை கொஞ்சமாக எடுத்து பைப்பிங் மாதிரி கொடுத்துருப்பேன்.
நாட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சாரீ பீசஸில் தான் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் பைப்பிங் கொடுத்துருப்பேன், ஒரு பக்கம் வந்து சாரீ நம்ம கவர் பண்ணிடும் அப்படின்றனால தான். ஸ்லீவில் வந்து லேஸ் டிசைன் கொடுத்துருந்தாங்க, ஸோ நான் அதை வச்சே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்பயுமே பிளெயின் சாரீக்கு ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்தாச்சிங்கன்னா ரொம்பவே எடுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெண்டியான லாங் குர்த்தி மாடல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரல் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஸ்லீவ்லெஸ் குர்த்தி, ஸ்லீவுக்கு மேலே தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு விங்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இது ஸ்லீவ்லெஸ் குர்த்தி, ஸ்லீவுக்கு மேலே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமே வரும். ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஒரு குர்த்தி இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த குர்த்தி ஃபுல்லுமே ஃப்ளோரல் பிரிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஒரு பிங்க், ப்ளூ, ஒயிட் இந்த மாதிரி காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து ஒரு க்ரேப் மெட்டீரியல். வியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் வியர் பண்ணுறதுக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு குர்தா செட் மாடல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேண்டா ஆரஞ்ச் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு கலர் காம்பினேஷன் பாந்தினி டைப்பில் வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் காலர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி காலர். வி நெக் கொடுத்துருந்தாங்க ஃப்ரண்ட்டில், த்ரீ ஃப்ளோர் ஸ்லீவ். இது வந்து ரயான் மெட்டீரியல். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா மூணு பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க, டசல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது ஓவராலாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. பேக் சைட் பார்த்திங்கன்னா க்ளோஸ் நெக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த குர்த்தாவோட பாட்டம் வியர் பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாசோ மாடலில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து சாஃப்டாக ப்ளைனாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து இலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வியர் பண்ணும்போது அழுத்தாமல் இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு பேக்கெட்டும் இருந்தது பேண்ட்டில். ஓவராலாக பார்க்குறதுக்கு இந்த ஒரு பேண்ட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. பேண்ட்டை வந்து ப்ளெயினாக இல்லாமல் அந்த ஆரஞ்சு வித் க்ரீன் கலரில் வந்து அவங்க குட்டி குட்டியாக டிசைன்ஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு கிட்ட காட்டுற பாருங்கள் தெரியும் இந்த மாதிரி பேண்ட்டில் டிசைன்ஸ் இருந்தது. இந்த ஒரு குர்த்தா செட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த குர்த்தாவை தான் எங்கள் பாப்பாவோட பர்த்டேக்கு நான் வியர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் ஒரு குர்த்தா செட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ கலர். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ட்ரெஸ் தான் என்னோடய பர்த்டேக்கு நான் வியர் பண்ணியிருந்தேன். இது மேலே வந்து ஃப்ளோரல் பிரிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது எம்ப்ராய்டரி கிடையாது, பார்க்குறதுக்கு எம்ப்ராய்டரி மாதிரி இருந்தது, பட் இது வந்து பிரிண்டட் தான். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவில் நமக்கு இந்த மாதிரி சைடில் கவர் ஆகிற மாதிரி ரெண்டு ஃப்ளார் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரயான் மெட்டீரியல். வியர் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக இருந்ததுங்க. வியர் பண்ணியிருக்க ஃபீல் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. குர்த்தியோட ஓவரால் லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. பாட்டம்லேயும் அவங்க வந்து ஒவ்வொரு அந்த ஃப்ளீட்ஸுக்கும் ஒவ்வொரு பிரிண்டட் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செஸ்ட்டுக்கு கீழே லைட்டாக நம்ம டைட் பண்ணுற மாதிரி ஒரு நாட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வியர் பண்ணிவிட்டு நம்மளோட கம்ஃபர்ட் தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த நாட்டை வந்து போட்டுக்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. குர்த்தியோட பேக் சைட் வந்து ப்ளெயினான ஒரு டிசைனில் தான் இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம இந்த குர்த்தியோட பாட்டம் வியர் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு பேண்ட் மாடல் தான். அதே நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நைட் வேர் தான் பார்க்க போகிறோம். நைட் வேரில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கஃப்தான் மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டி மாதிரி தான் இருக்கும், பட் இது நார்மல் நைட்டி மாதிரி இருக்காது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பாங்க. ஸ்லீவ் கிட்ட மட்டும் நமக்கு ஓப்பன் இருக்கும், அதர்வைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சிங் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. இது வந்து நல்ல ஒரு ராயல் ப்ளூ, அதில் வந்து பிங்கில் வந்து அவங்க ஃப்ளோரல் பிரிண்டிங் பண்ணியிருக்காங்க. நெக் பார்த்திங்கன்னா வி நெக் கொடுத்துருக்காங்க, அதில் குட்டியாக ஒரு பவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நாட் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கஃப்தானை நம்ம ஓவராலாக வியர் பண்ணிவிட்டு நம்மளோட கம்ஃபர்ட் தகுந்த மாதிரி நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த நாட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு நைட்டி மாடல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டைன் மெட்டீரியல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மெட்டீரியல். இது வந்து இலாஸ்டிக் டைப்பில் இருக்கக்கூடிய நைட்டி. கை வந்து பார்த்திங்கன்னா பஃப் கை மாதிரி கொடுத்துருந்தாங்க. பஃப் கையில் எண்ணில் வந்து நமக்கு இலாஸ்டிக் டைப் இருந்தது. அதே மாதிரி நெக்குமே பார்த்திங்கன்னா இலாஸ்டிக் டைப் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே இலாஸ்டிக் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. பான் நெக் மாதிரி இருக்கும். இதில் சர்டைன் மெட்டீரியல் அப்படிங்கிறனால நைட்டி நல்லா பார்க்கறதுக்கு மினு மினுன்னு மின்னுச்சு.
இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் பிங்க் கலர் க்ரீன் கலரில் வந்து ஃப்ளோரல் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. வியர் பண்ணியிருந்த போதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. குட்டி குட்டியாக டாட்ஸ் மாதிரி பிளாக் கலரில் கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக பார்க்குறதுக்கு இந்த ஒரு நைட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு இமேஜில் எப்படி காமிச்சிருந்தாங்களோ அது போல தான் என் கைக்கு கிடைக்கும் போது இருந்தது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எனக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நான் வியர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு க்ரீன் கலர் குட்டி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. நெக் வந்து சைனீஸ் நெக் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 பட்டன் டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு சீக்வன்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டெய்லி ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு குர்த்தின்னு சொல்லுவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அவங்க எனக்கு சென்ட் பண்ணது இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர். எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றனால நான் ரிட்டன் போடலை, நான் வச்சுக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரிட்டன் கூட போட்டுக்கலாம். இதோட கிளாத் வந்து ரயான் மெட்டீரியல். இன்றைக்கான வீடியோவில் நான் வந்து மீஷோவில் என்னென்ன ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அது எப்படி எனக்கு இருந்தது, அதோட ஃபீட்பேக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன். இதில் ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கோட் யூஸ் பண்ணி மீஷோவில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இது போல் வேறு ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நான் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட்லேயுமே எது உங்களோட ஃபேவரட்டாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காவது மீஷோ ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியல, அதுல எப்படி ஆர்டர் பண்ணணும், எப்படி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கறது தெரியாம இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் மீஷோ பத்தின டீடைல்டு வீடியோ வந்து கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அதுல எல்லா விஷயமே நான் கவர் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவா போஸ்ட் பண்றேன். ஸோ எத்தனை பேர் கேட்குறீங்களோ அதை பொறுத்து தான் நான் வந்து வீடியோ போட முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.